வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கும்னா, மற்றவங்களுக்காக பெண்கள் கால் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். பொதுவாக இல்லத்தரசிகள்னா பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே வீட்டில் இருக்க மற்றவங்களோட ஹெல்த்து நல்லா பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான் அதிகப்படியாக இருக்கும். உணவு எடுத்துக்கிறது கூட கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பழையது எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கிறத தாண்டி கொஞ்சம் வலிகள் இருந்தால் கூட பொறுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு உமன் ஹெல்த் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். பெண் மகளிர் வந்துட்டு அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கணும், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது, அதை பற்றியும் பேசுங்க. இப்போ மகளிருடைய ஹெல்த் நலன் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆண்களை விடவே ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்களை விட ஆண்களுக்கு வந்துட்டு உடல்வாகு ரொம்ப பலமானது, ஆண்கள் ரொம்ப பலசாலிகள், பெண்கள் வந்து கொஞ்சம் பலவீனமானவர்கள், அதனால் ஒரு சில வேலைகள்லாம் வந்துட்டு குறைவாக செய்யணும் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை காட்டிலுமே வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமலே இப்போ வந்து தன்னைத்தானே வந்து பராமரித்து கொள்ளக்கூடிய ஒரு உடல்வாகு வந்து பெண்களுக்கு இருக்குது. தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டியை தன்னைத்தானே வந்து பராமரிச்சுக்கக்கூடிய அளவில் வந்துட்டு பெண்களுடைய உடல் அமைப்புகள் வந்து முன்னிருந்தே வந்து இருந்துகிட்டு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சித்த மருத்துவத்திலையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவத்திலையோ பிளட் லெட்டிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு பிளட்டை வெளியேற்றுறது ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், அதே டைம் வந்துட்டு இம்யூனிட்டியை வந்துட்டு அடிக்கடி வந்து டெவலப் பண்ணி விட்டுட்டே இருக்கும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய மாடர்ன் மெடிசன்ஸ்லையுமே வந்துட்டு பிளட் லெட்டிங் வந்து அதோடய இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளட் லெட்டிங் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை வந்து தொடர்ந்து பண்ணுறப்போ ஒரு இம்யூன் ரெகுலேட்டர் மாதிரி அது, அதாவது எந்த ஒரு நோய் தாக்கமும் எளிதில் வந்து நம்ம உடலை தாக்காத அளவுக்கு நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கும் முறை அப்படின்னே சொல்லிட்டு இப்போ ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒன்ஸ் தீட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு, பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணுது, தன்னைத்தானே வந்துட்டு சுத்திப்படுத்திக்கிற மாதிரி அந்த கருப்பையுடைய உள்ள இருக்கக்கூடிய சளிச்சவுகள், அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை 22 நாட்கள்லேருந்து 28 நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு உதிர்ந்து பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறது மூலமாக தன்னைத்தானே வந்து சுத்திகரிச்சுக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா அது சரியாக நடக்காத நிலைகளில் அது வந்து பிசிஓடி கண்டிஷன்ஸ், ஒரு நீர்க்கட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தோம்னா நம்மளுடைய பெண்களுடைய கருப்பை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவரிஸ், அதாவது சினை மூட்டைகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு பாதாம் பருப்பு எந்த அளவில் இருக்கும் அந்த அளவில் தான் இருக்கும். வடிவத்திலையும் பார்த்தோம்னா பாதாம் பருப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு ஒரு மாதமும் ஒரு முட்டை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு கரெக்டாக 12-14 நாட்கள் அல்லது 16 நாட்களுக்குள்ளே வந்துட்டு வெடித்து வெளியேறும். அப்படி வெளியேறக்கூடிய முட்டை தான் வந்துட்டு பின்னாடி வெளியே வந்துட்டு கருப்பைக்குள்ளே ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு சிசுவாக வந்து மாறுது. அப்படி வந்து சரி வர அந்த கருமுட்டை வந்து வெடித்து அந்த ஓவரியிலேருந்து வெளியே வரலை அப்படின்னா என்னாகும்னா, அந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த கருமுட்டையை சுற்றி ஒரு 4-5 நீர்ப்பைகள் மாதிரி ஒரு ஒழுங்காக டெவலப் ஆகாத ஃபாலிக்கல்ஸ் வந்து உள்ள வெறும் ஃப்ளூயிட் ஃபில் பண்ண மாதிரியான ஒரு பைகள் தான் இருக்கும். அதுக்குள்ளே எந்த ஒரு சத்துமோ இல்லை வந்து என்ன ஒரு பொட்டன்சியுமே இருக்காது. ஸோ அந்த முதிர்ச்சி அடைந்த முட்டையை சுற்றி ஒரு 4-5 முட்டைகள் இந்த மாதிரி வந்து சரவுண்ட் பண்ணி அதை அந்த இடத்துல வந்து அடக்கி வைக்கும். ஸோ அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அது 4 அடவில் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாக்லேட் நிறத்தில், ஒரு ப்ரௌன் நிறத்தில் மாறி ஒரு கட்டி மாதிரி காணப்படுது. இதுதான் வந்து நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 மாதம் பீரியட் வரும், 1 மாதம் வராது, அடுத்த மாதம் மறுபடியும் வரும். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம்னா எய்தர் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டை பையிலையோ இல்லை வந்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டை பையிலையோ வந்துட்டு ஒரு தொந்தரவு இருக்கும். ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்துட்டு நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மாதம் வர்றதாகவும் 1 மாதம் வந்துட்டு வராமலே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, 1 மாதம் வந்துட்டு வலது பக்கத்தில் இருக்க சினைப்பையிலேருந்து வலது பக்க ஓவரிலிருந்து கருமுட்டை முதிர்ச்சியாகி வெளியே வருதுன்னா அடுத்த மாதம் வந்து இடது பக்கத்தில் இருக்கிறதா வந்து வெளியேறும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஆல்டர்னேட்டிவ் மந்தில் ஆல்டர்னேட்டிவ் ஓவரிஸ்லேருந்து நமக்கு முட்டைகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு 3 மாத காலங்கள் 6 மாத காலங்களுக்கு ஒரு முறை தான் வந்துட்டு மென்சஸ் ஆகும். இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடல் வந்து அதாவது பெண்களுடைய உடல் வந்து தன்னைத்தானே அந்த தொந்தரவுலேருந்து வெளிப்படுத்திக்கிறதுக்காக வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஹார்மோனல் சுரப்புகள் எல்லாம் வந்துட்டு மாற்றமடைய செய்து அந்த கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறத எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஏதாவது 1-2 முட்டைகள் கருமுட்டைகள் வந்து முதிர்ச்சியானது வெளிவரது தான் வந்து இந்த 3 மந்த்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வர்றது. இவங்களுக்கு பார்த்தோம்னா 2 ஓவரிஸ்லையுமே வந்து சிஸ்டர்
பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஏன் இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பெல்லாம் வந்து இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க, அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையில் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி குடிக்க வைப்பாங்க. வெறும் பச்சை முட்டையை அப்படியே குடிக்க வைப்பாங்க நல்லெண்ணெயோட சேர்த்து. இல்லை அப்படின்னா தினையை நல்லா எடுத்துட்டு அதை சுத்தப்படுத்தி பொடி பண்ணிவிட்டு தேனும் நெய்யும் கலந்து அதை சின்ன சின்ன அளவில் உருண்டைகளாக செஞ்சோ இல்லை வந்துட்டு மொத்த மொத்தமாக பெரிய அளவில் ஒரு ஸ்லைஸ் மாதிரி செஞ்சோ சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அந்த மந்த்லி வெளியேறக்கூடிய அந்த பிளட்டு அந்த ப்ளீடிங் வந்துட்டு ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து இது வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹீமோக்ளோபின் அளவில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கும் அந்த குழந்தையோட உடலில். முதல் முறை வந்து பீரியட்ஸ் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பிளட் வெளியாகும் போது ஹீமோக்ளோபின் அளவு பாதிக்கக்கூடாதுன்றக்காக அந்த திணை வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஸோ அந்த கருப்பு பைக்குள்ளே எதுவுமே வந்து டஸ்ட்டு தங்கிடக்கூடாதுன்றக்காக அதை ஃபைபர் கண்டென்ட் உள்ளே கொடுத்து அதை வெளியேற்றுறதோடு மட்டும் அல்லாமல் அந்த கருப்பு பையோடைய தசைகள் வந்து ப்ராப்பராக சுருங்கி விரியறதுக்கான தன்மை வந்து ஏற்படுத்தக்கூடியது திணை. அதே மாதிரி அது கூட தேனும் நெய்யும் சேர்ந்து கொடுக்கும்போது ஹீமோக்ளோபினுடைய அளவும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ கெண்டங்கால் சதை வந்து வலி இருக்கும், அப்டாமல் அதாவது அடிவயிறு வந்து ஒரு வலி இருக்கும், சுண்டி இழுக்கிறது மாதிரியான ஒரு வலி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்சேஷனெல்லாம் வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த நாட்டுக்கோழி முட்டையில் பச்சை எண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் வந்து ஊற்றி குடிக்க வைப்பாங்க. ஸோ இந்த நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் அப்படின்னு என்னென்னா, ஒரு தடவை கூட வந்துட்டு ஹீட் பண்ணாதது, அதாவது அடுப்பில் வச்சு சூடு காமிக்காத ஒரு நல்லெண்ணெய், செக்கில் இருந்து ஆட்டி வடிகட்டி எடுத்து சேர்த்து வச்சுருக்கிறது தான் வந்துட்டு சேகரித்து வச்சுருக்கிறது தான் பச்சை நல்லெண்ணெய்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நாட்டுக்கோழி முட்டையில் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி குடிக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்காது. இந்த வாமிட்டிங் சென்சேஷனோ அந்த வந்து அடிவயிறு புரட்டலோ இல்லை கெண்டங்கால் தசையில் வலியோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து இல்லாமல் கர்ப்பப்பையும் வலுவோடு இருக்கும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யும்னா, அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஈஸியாக ஆற்றி மறு வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணும். அதாவது அந்த சளிச்சவுகள் எண்டோமெட்ரியம் முதல் முறை பீரியட்ஸ் ஆகிறப்போ உதிர்ந்ததெல்லாம் திருப்பியும் ஃபார்ம் ஆகிட்டு அந்த புண்கள் ஆறி வர்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் இப்போ தவிர்த்துட்டு பிராய்லர் சிக்கன் இப்போ பிராய்லர் கோழி போடக்கூடிய முட்டைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு பாரம்பரிய முறையில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து எடுக்கும் பொழுதே வந்துட்டு ஒரு நல்ல பீரியட்ஸ் வந்து தொந்தரவு இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்ம பெண்களால் வாழ முடியும். இன்றைக்கி நம்ம பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது மாதவிடாய் ரெகுலராக வர்றதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். பொதுவாக மாதவிடாய் வரதை பற்றி பேசும்போது எல்லாருமே ஒரு குழந்தை பிறப்பு வரைக்கும் மாதவிடாய் சரியாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு அலட்சிய போக்கு வந்துடும். அதே போல் வந்துட்டு பிரெஸ்ட்டில் ஏற்படக்கூடிய வலிகளை கூட வந்துட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் பிறப்பில் ஏற்படக்கூடிய வலிகள் இச்சிங் இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஐயமும் ஒரு தயக்கமும் இருக்குது பெண்களுக்கு. அதை பற்றி எந்த கட்டத்தில் பெண்கள் அவசியமாக டாக்டர்ஸ் கிட்ட அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது, இல்லை இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயமா இருக்குது? இப்போ சாதாரணமாகவே பார்த்தோம்னா இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிறப்புறுப்பில் வந்து இச்சிங் இருக்கிறது இல்லை மார்பகம் வந்து ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியோ இல்லை வலி இருக்க மாதிரியோ அந்த உணர்வு வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் வரும். ஒரு சில பெண்கள் வந்து சாதாரணமாக கொழுப்பு நிறைந்த உணவுகள் எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, இல்லை டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க, பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணாமல் இப்போ வந்துட்டு உடல் நலத்துக்கு எதிரான உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மைதா ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கும் பொழுது சிறு சிறு கொழுப்பு கட்டிகள் மாதிரி மார்பகங்களில் வந்து ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த மார்பகங்களில் அப்படிங்கிறப்பவே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அங்கே ஒரு கொழுப்பு கட்டி ஏற்படுது, ஒரு அழுத்தம் தெரியுது அப்படின்னாலே வந்து பயந்துடுறாங்க. ஸோ வந்து நார்மலாக அந்த கொழுப்பு கட்டி மாதிரி தோணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தொடும்போது அழுத்தம் இருக்குது வலி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை பார்க்கறது நல்லது. அப்படி ஒரு வேளை தொடும்பொழுதோ இல்லை அழுத்தும் போதோ வந்து ஒரு அழுத்தம் இல்லை வலி இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து நல்லா வெந்நீர் போட்டு குளிக்கும்பொழுதோ இல்லை வெந்நீர் போட்டு ஒட்டடம் கொடுக்கும்பொழுதோ வந்து அது வந்து கரைஞ்சி வந்துடும். உணவையும் அதே மாதிரி கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் டீப் ஃபுட்ஸ் டீப் ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் உணவுகள் இல்லை வந்து எள்ளு வெந்தயம் கருப்பு உளுந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமலே தவிர்க்கும். நம்ம இப்போலாம் வந்து கருப்பு எல்லையோ இல்லை கருப்பு உளுந்தையோ இல்லை வெந்தயமோ வந்து ஒரு சாதாரண ஒரு உணவுப் பொருள், இது வந்து இருந்தாலும் ஒன்று தான், சாப்பாடில் வந்து உணவில் சேர்த்துக்கலைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மூன்று உணவுகளுமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு
புண்கள், அங்கே ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், இப்போ வந்து பீரியட்ஸ் அப்போ அடிக்கடி இந்த வயிறு வலிக்கிற மாதிரி, வயிறு புரட்டுற மாதிரி இருக்கிறது, மார்பகங்களில் கட்டி ஏற்படுறது, வலி ஏற்படுறது, இது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த மூன்றுக்குமே இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ஏற்படுதுன்னா அந்த முதல் மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்கு வந்து எள்ளு வந்து உணவில் சேர்த்துக்கிறதும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உளுந்தை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதும் வந்து ஒரு நார்மலான ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும். இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி வந்து வெந்தயத்தையும் நம்ம வந்துட்டு உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகளும் ஏற்படாமல் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் சந்தியா நேம், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட கேள்வி தான். உங்கள் வயசு என்னம்மா? 22. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர், என் நேம் சந்தியா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து 4 இயர்ஸா பேபி இல்லை. சரிம்மா. லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நான் லேப்ரோஸ்கோபி பண்ணி நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் மேம். நான் 3 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கேன். ஓகே மேம். எனக்கு வந்து டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசிக் டெஸ்ட்ல வந்து பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணதுல வந்து ஃபர்ஸ்ட் செல்ஸ் வந்து 20-25 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். அதனால ஏதாவது பேபிக்கு அஃபெக்ட், ஆனா அதுக்கு டேப்லெட்ஸ் ஒரு மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? அதே மாதிரி எனக்கு தைராய்டு இருக்கு, அந்த தைராய்டு வந்து ஃபியூச்சர்ல பேபிக்கும் அந்த தைராய்டு வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு மேம். சரிம்மா, இப்போ கர்ப்பப்பையில இருக்கும்போது ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ தாய்க்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கோ அது வந்து குழந்தைக்கும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் வந்து இப்போ பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்றப்பவே வந்து உங்களுக்கு வந்து சுகர் இருக்கா, அதாவது ஒரு சில பெண்களுக்கு பிரெக்னன்சி பீரியட் வர வரைக்குமே வந்துட்டு டயாபெட்டிஸ் வராது, ஆனால் ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி டைம்ல மட்டுமே வந்து ஒரு டயாபெட்டிக் கண்டிஷன் வரும். ஸோ ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் இருக்கா, இல்லை அந்த டைம்ல வந்து பிபி அதிகமாக இருக்கா, மோஷன் ஃப்ரீயா போகலையா, இல்லை தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியா இருக்கு, ஃபாலிக் ஆசிட் வந்து அதனுடைய அளவு வந்து சீரம்ல வந்து ஒழுங்கா இல்லை அப்படிங்கிற அதற்கான மருந்துகள் வந்து உள்ளுக்குள்ள கொடுப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி கொடுத்திருக்க மெடிசன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ குழந்தை பிறப்பு, இப்போ குழந்தைக்கு வந்து உங்களுக்கு இருக்க தைராய்டு வந்து வரல அப்படின்னாலுமே வந்து குழந்தை பிறப்பப்போ, அதாவது டெலிவரி அப்போ தைராய்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னா அது வந்து டெலிவரி டைம்ல உங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால நீங்க உங்களுக்கு ஓஜி டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, அவங்க ஒப்பீனியன் படி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இது இல்லாம ஏதாவது டயட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்துட்டு உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா இல்ல, இதுல வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கு, இப்போ வந்து லெவல்ஸ் எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு, மெடிகேஷன்ஸ் இருக்க பயமா இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இங்க ஹபீபுல்லா ரோட்ல தான் இருக்கு. இங்க வந்து பெண்களுக்கே வந்துட்டு பாக்குற மாதிரியான கை தேர்ந்த மருத்துவர்கள் வந்து மகப்பேறு காலம் வரைக்கும் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அறிவுரை கொடுக்கறதுக்கு இருக்காங்க, நீங்க வந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம்ப்பா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எடுத்தாங்க எத்தனை வருஷம் ஆகுது? பித்தப்பை எடுத்து இப்போ 2 வாரம் தாங்க ஆச்சு, சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகுறதுல வயிறு உப்பிக்குது, அப்படி ஏப்ப வந்து இங்க நின்னுக்குது தொண்டைக்கிட்ட. சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுதுமா? என்னங்க, என்ன வயசு ஆகுதுமா? 45 வயசுங்க. 45 வயசு. எதனால பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணீங்கம்மா? கல் வந்து வாயில அடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்களா பித்தப்பையுடைய வாயில? பித்தப்பையில சரிங்கம்மா, இப்போ ஒரு சிலர்லாம் பித்தப்பை கல் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நம்ம பித்தப்பையை ரிமூவ் பண்றது தான் சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பித்தப்பையில கல் வந்திருக்கு அப்படின்னாலே அது வந்து நம்ம பித்தப்பை வாயுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த பித்தப்பை வாயை அடைச்சிருச்சு அப்படின்னா தான் வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் பித்தப்பை கல் அப்படின்னு சொன்ன உடனே சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறு.
ஸோ இப்போ பித்தப்பை கல் இருக்கு அப்படின்னாலே அதை கரைக்கிறதுக்கு நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு வந்து குறைச்சாலே போதும். இதோடு இல்லாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கிறதுக்கு நம்ம தினசரி உணவில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மேலிக் ஆசிட் ரொம்ப அதிகம். ஸோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 முதல் 4 ஆப்பிள் வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னாலே பித்தப்பை கற்கள் வந்து நல்லாவே கரைஞ்சு வரும். இப்போ ஆப்பிள் எடுக்க விருப்பம் இல்லைன்னா அதே மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய பைனாப்பிளையோ இல்லை வந்து வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணியை விதையோடு அரைச்சி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா பித்தப்பை கற்கள் வந்து நல்லாவே குறைஞ்சி வரும். இப்போ உங்களுக்கு வந்து பித்தப்பை பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கல் வந்ததுனால, ஸோ அதனால் வயிற்று உப்பிசம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் இப்போ 2 வாரம் தான் ஆயிருக்கு அப்படின்றனால கொஞ்சம் செரிக்கிறதுக்கு ஈஸியான உணவுகள் தான் கொடுக்கணும்மா. இப்போ வந்து கஞ்சி அதாவது அரிசி கஞ்சியோ இல்லை வந்து உளுந்தங்கஞ்சியோ இல்லை வந்துட்டு எள்ளும் சாதமும் பச்சை அரிசியும் கலந்த மாதிரியான கஞ்சி சாதமோ அந்த மாதிரி தொடர்ந்து லகுவான உணவுகளை கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே குடிக்கிறதுக்கு வந்து சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. அது இல்லாமல் வயிறு உப்புசம் குறையலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, நெருஞ்சல், மூக்கிரட்டை இது கூட கொஞ்சம் போல் நம்மளுடைய சிறுநாகப்பூ இது 5 எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு லேசாக வறுத்துட்டு 1-2 பொடி பண்ணி ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அது ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் வடிகட்டி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த வயிற்று உப்புசம் நல்லா குறையும்மா. அதே மாதிரி பித்தப்பை ரிமூவ் பண்ணதுனால நம்மளுடைய கல்லீரல் ஏதாவது தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து அந்த கல்லீரலையும் வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த கஷாயத்துக்கு இருக்குமா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் திருப்பூர்ல பேசுறேங்க, சுஜா. ஓகே, இது யாருக்கான கேள்வி சுஜா? உங்க வயசு? வயசு 16. ஓகே, ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க, கழுத்து வலிக்குதுங்க, புரிஞ்சா தலைவலியும் வருது. சரிங்கம்மா. அப்புறம் கார்டில் வந்து தெரியுது. வலி எப்போ ஆரம்பிச்சுச்சுங்கம்மா? கீழே எங்கயாவது விழுந்தீங்களா? இல்ல இல்ல, கீழே இல்ல, ஒழுங்கில்ல. சரிங்கம்மா. வெயிட் தூக்கிட்டு இருந்தேங்க. ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க, பிசினஸ். சரிங்க. அதனால வெயிட் தூக்கி தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து இருக்காங்க. சரிங்கம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்கா உங்களுக்கு? மோஷனும் ஃப்ரீயா இல்ல. சரிங்கம்மா. பிபி சுகர் எதுக்காவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, பிபி இல்ல, சுகரும் இல்ல. தைராய்டு தான் இருக்கு. தைராய்டு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க 1984ல. சரிங்க. அது வந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா. சரி, இப்போ வந்து இப்போ குதிங்கால் வலி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒன்று குதிங்கால் எலும்புகளில் தேய்மானம் இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குதிங்கால் எலும்புகளில் வந்து வளர்ச்சி இருக்கும். இது வந்து சித்த மருத்துவத்தில் குதிக்கல்லான் வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த குதிங்கால் வளர்ச்சி, இந்த குதிங்கால் வலிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வேளை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அது மேலே ஒரு 4-5 எருக்கு இலை இருக்கு இல்லைங்களா, அந்த எருக்கு இலை நல்லா பழுத்த இலை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து ஒரு மெத்தை மாதிரி போட்டு சூடு தாங்குற அளவுக்கு வந்து வச்சு வச்சு எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா வளர்ச்சி இருந்துச்சுன்னா நல்லா கரைச்சி கொண்டு வந்துடும். அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு வேற வந்து தேய்மானம் தான் இல்லை வந்து தேய்மானம் இருக்க மாதிரியும் தெரியல ஆனால் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய கோரைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, கோரைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து பாலில் போட்டு நல்லா அவிச்சிட்டு ஒரு 6 முறை நல்லா அவிச்சிட்டு அதை பொடி பண்ணி தினமும் காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய உடல் பாகம் எந்த அளவில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேனில் கலந்துட்டோ இல்லை சுடுதண்ணியில் கலந்துட்டோ தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா குதிகால் வலி நல்லாவே குறையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஸ்க் பல்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, டிஸ்க் பல்ஜிங் வந்து ஓவர் வெயிட் தூக்குறதுனாலையோ இல்லை உடல் எடை வந்து ஓவராக இருக்கிறதுனாலையோ இல்லை எலும்பு தேய்மானம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்கன்னா இடுப்பில் மட்டும் இல்லாமல் கழுத்து முதுகு தண்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தேய்மானம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உங்களுக்கு இடுப்பு வலியோட சேர்த்து கழுத்து வலியும் இருக்கு, தலையை கீழே குமிஞ்சாலே தலைவலி இருக்கு. ஸோ இது என்னன்னா கழுத்து எலும்புகளே தேய்மானம் இருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்படும். ஸோ இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து உணவுகளை வந்து உளுந்த வந்து சேர்த்துக்கோங்க. இது இல்லாம நம்மளுடைய நொச்சி, தழுதாலை, அப்புறம் ஆமணக்கிளை இல்லைன்னா கொட்டமுத்தி இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க. இது கூட வாத நாராயணனும் புளி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த 5 சேர்த்துட்டு
ஒரு விளக்கெண்ணெய் கொஞ்சம் போல் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சட்டியில் ஊற்றி சூடுபடுத்திட்டு இந்த இலைகளை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை வந்து ஒரு துணியில் முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த சூடுபடுத்தின எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தரமாக வச்சு வச்சு எடுத்து எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே வந்து ஒத்தி ஊற்றி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா வலி நல்லாவே குறையும். இது இல்லாமல் நம்ம செக்கலாட்டில் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கற்பூரத்தை போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அதையும் வந்துட்டு எந்த இடங்களில் வந்து வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு இந்த தலைகளை வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தைலத்தை வந்து உடம்புல தேய்ச்சிட்டு சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வரலாமா, ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு என்னம்மா? எனக்கு 26 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் சாய் திவ்யா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, எனக்கு மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது அதிகமா, நடக்கவே முடியல. அந்த விரல் எல்லாமே கூட வலிக்குது, கால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சேர்ல எல்லாம் உட்காந்துட்டு எந்திரிச்சு நின்னா அந்த கால் ஃபுல்லா, பாதம் ஃபுல்லா வலிக்குது. சரிம்மா. அப்புறம் கால் மூட்டு, கை மூட்டு இதெல்லாமே ரொம்ப வலி கொடுத்துட்டே இருக்கு, குத்துற மாதிரி வலிக்குது, சம்டைம்ஸ் வந்து குடையுது, நிறைய இருக்குது, ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல, கஷ்டமா இருக்கு எனக்கு. சரிம்மா, இப்ப எல்லா மூட்டுகள்லயுமே வலி வீக்கம் இருக்குங்களா? ஆமா. கை விரல்கள்லயுமே இருக்கு, கால்ல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல கைகள்லயுமே இருக்குங்களா? கைலயுமே இருக்கு, கால்லயுமே இருக்கு. எனக்கு அந்த மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்குது. ஈவினிங் டைம்ல காய்ச்சல் மாதிரி ஏதாவது வருதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல மேடம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு டைம் வந்து மூட்டுல வீக்கமாவும், கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா வீக்கம் இல்லாம அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. டேப்லெட் எடுக்கும்போது அந்த எதுமே இல்ல, அதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வலி திரும்ப வந்துருது. சரிங்கம்மா, இப்ப வந்துட்டு முடக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல இந்த மாதிரி வந்து மூட்டுக்கு மூட்டு வீக்கம் இருக்கும். ஒரு மூட்டுல ஒரு முறை வீக்கம் வந்துட்டு இன்னொரு மூட்டுல வந்துட்டு அது பரவும். ஒரு மூட்டுல திடீர்னு வீக்கம் வரும்போது இன்னொரு மூட்டுல வீக்கம் அமுங்கிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எல்லா சின்ன அளவுல இருக்கக்கூடிய மூட்டுகள்லயுமே வந்து தொந்தரவு கொடுக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்னா, வாதம் வந்துட்டு ரொம்ப தொடர்ந்து உடல்ல வந்து வாதத்தை அதிகப்படுத்தி தேக்கி வைக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துட்டே இருந்தா இந்த தொந்தரவு குறையவே குறையாதுமா. அதனாலதான் உங்களுக்கு அந்த குத்தல் உணர்ச்சி, இந்த குடையிற மாதிரி இருக்கு, நடக்கவே முடியலன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, நம்ம பொன்னாவாரை, துத்தி, கீழாநெல்லி, நெருஞ்சில், வால்மிளகு, ஓமம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுட்டு தினமும் காலையில் இல்லைன்னா வந்துட்டு நைட் டைமில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உணவுக்கு முன்பு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரீயாக மோஷன் போகும். உடலில் வேறு எந்த இடத்துல வாதம் இருந்தாலும், மூட்டுக்கு மூட்டு வாதம் தேங்கி இருந்தாலும் அந்த வாத நீரை எல்லாம் வத்தி வெளியேற்றக்கூடிய செய்கை வந்து இந்த கஷாயத்துக்கு இருக்குமா. அதே மாதிரி இப்போ நம்ம சென்னையிலே ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையுடைய 38th பிரான்ச் நம்மளுடைய ஹைதராபாத்தில் இப்போ தான் திறந்திருக்கும். ஸோ வந்து தெலுங்கு பேசுகிற பேஷண்ட்ஸ், ஆந்திரா நாட்டில் இல்லை வந்துட்டு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஹைதராபாத்தில் வந்து பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா, உங்கள் பேர் என்ன? ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு பெண்கள் சார்ந்த கேள்விகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். பெண்கள் சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது ஒரு 10 வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 60 வயது வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ஆரோக்கியத்தை நிச்சயம் பராமரிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. ஒரு 40கள் கடந்த பிறகே வந்துட்டு பருமன் ஆகிறது வந்துட்டு பெண்கள் ஒரு அலட்சியம். ஓகே, 40 ஆகிடுச்சதுக்கு மேலே வெயிட் போட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக விட்டுறாங்க. ஸோ பெண்கள் பருமன் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பிற பிரச்சனைகள், மூட்டு வலிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அவங்க வேறு என்னென்ன விஷயங்களாம் 40கள் கடந்த பிறகு கொஞ்சம் ஃபாலோஅப்பில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போது 40 கடந்ததுக்கு அப்புறம் ஃபாலோஅப்பில் என்னென்ன இருக்கணும்னா, நம்மளுடைய உடல் எடை நார்மலை தவிர்த்து எப்போ இது வரைக்கும் ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 65, 70 சட்டுன்னு ஒரு 2 மாதக்குள்ளே ஏறுறாங்க அப்படின்னா
அதை வந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நமக்கு 40-45 கடந்துட்டாலே வந்து எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு மாதவிடாய் அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால அந்த கால்சியம் கண்டென்ட் அந்த ஹார்மோன் நமக்கு கிடைக்காதனால மூட்டு தேய்மானங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்துட்டு உடல் வாகு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு பாரம்பரிய உணவு முறை வந்து நம்மளுடைய ஈரோடு மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ரெகுலராக வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வந்துட்டு பிரசவ ரசம் இல்லைன்னா வந்து சுண்டுக்கார செலவு ரசம் இல்லை சுண்டு வல்ல ரசம் இந்த மாதிரி பல பேர்களில் வந்துட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து முக்கியமாக டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது அழுக்குகள் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்காக கொடுப்பாங்க. இது அந்த பிரசவமான பெண்கள் மட்டும் அல்லாமலே வீட்டில் இருக்க மற்றவர்களும் ஆண்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி அவங்க கூட எடுத்துக்கலாம். இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைகளும் சாப்பிட்லாம். பீரியட்ஸ் இப்போ ரெகுலராக இல்லை அப்படின்னாலும் அவங்களும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்குதுனாலும் அவங்களும் எடுத்துக்கலாம். இல்லை மாதவிடாய் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 45-50 வயதை தாண்டிட்டேன் அப்படின்னாலும் அவங்களும் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 40 மேலே கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த தொந்தரவுகள் வராமல் தவிர்க்கலாம். ஸோ இந்த சுண்டுக்கார செலவு ரசத்துக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு சில மூலிகை தலைகள் வந்து சேர்த்துக்கலாம். அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஊருக்கும் மாறுபடும். ஸோ முக்கியமானது கறிவேப்பிலை, கோவை கொழுந்து, மின்னை கொடின்னு சொல்லுவாங்க அதனுடைய கொழுந்து, அப்புறம் கிழுவைன்னு சொல்லுவாங்க அதனுடைய கொழுந்து, இது பிரண்டையுடைய கொழுந்து, இது கூட முருங்கை தலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையான மெட்டீரியல்ஸில் பார்த்தோம்னா வலம்புரிக்காய், அப்புறம் பொன்னாவரையுடைய காய், இது கூட வந்துட்டு கொள்ளு, கடுக்காய், மாசிக்காய், சுக்கு, திப்பிலி, மிளகு, சீரகம், கருஞ்சீரகம், வாழ்மிளகு, ஓமம், இதெல்லாம் சேர்த்துட்டு சாதாரணமாக எப்பயும் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம், பூண்டு, சுக்கு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள் இதெல்லாம் வந்து நார்மலாக சேர்த்து புளி அல்லது தக்காளியோட சேர்த்து தொடர்ந்து வந்து அரைச்சி இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு ரசம் மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லை வந்து குழம்பு மாதிரி கூட செஞ்சு சாதத்தில் போட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்கன்னா பெண்கள் சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து எதுவுமே வராது. இதை வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அடிக்கடி சளி பிடிக்குது, காய்ச்சல் வருதுன்னு அவங்களுக்கு கூட இதை வந்து கொடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மார்னிங் மேம், என்னோட நேம் சாந்தா மேம். எங்க இருந்து கால் பண்ணீங்க சாந்தா? சென்னை. சென்னை. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கானதா. உங்க வயசு? எனக்கு வந்து இப்போ 38 ஆகுது. ஓகே ஃபைன் மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா? எனக்கு என்னன்னா இப்போ 33 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்ப பிரச்சனை, நாங்க புரிஞ்சுட்டு இப்பதான் ஒரு 1 இயரா தான் நாங்க சேர்ந்திருக்கோம். ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கட்டாயமா வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இப்போ கன்சீவ் ஆறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலனை எப்படி பார்த்துக்கணும், கர்ப்பப்பை வந்து வலுவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான உணவுகள் மட்டும் நீங்கள் மேற்கொண்டா போதும். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் சொன்ன மாதிரி எள்ளு, உளுந்து, அப்புறம் இது கூட வந்துட்டு வெந்தயம், இதை வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நெல்லி வற்றல், இது கூட கடுக்காய், தாண்டிக்காய், மாசிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு சதக்குப்பை கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஒரு 4 கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் இல்லை 1/4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு தினமும் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு கஷாயம் செஞ்சு குடிக்க கஷ்டமாக இருக்குன்னா மலை நெல்லிக்காய் இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தொடர்ந்து 1 நாளைக்கு 2 முறை காலையிலும் சரி நைட்டும் சரி வெறும் வயத்தில் எடுத்துகிட்டே வாங்கம்மா. கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் பொழுது கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு கன்சீவ் ஆகிறீங்க அப்படின்னாலும் நல்லா ஹெல்த்தியான ஒரு கன்சீவிங்காக அது இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கீதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கீதா? மதுரை வாயில் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம், சுக தொந்தரவுக்காக டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே ஓகே ஃபைன்மா. உங்கள் வயசு என்னம்மா? 42 மேடம். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா.
ஒரு 7 மாசமா வந்து இன்சுலின் போட்டேன் மேடம் குழந்தை வயிற்றுல இருக்க சொல்ல. அதுல இருந்து எனக்கு இந்த சுகர் தொந்தரவு கண்டினியூஸா இருக்குது. இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்துருச்சு. யூரின் வந்து டிராப் டிராப்பா வர மாதிரி இருக்குது. கை கால்லாம் வலி, உடம்பு வேற ஊதி போன மாதிரி இருக்கு மேடம். சரிங்க மேம், எப்போல இருந்து உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குமா? இப்பயும் இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப இன்சுலின் போடல மேடம், ஆனா சுகருக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன். மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. மாத்திரை ஒரு நாள் எத்தனை வேளை எடுக்கிறீங்கம்மா? 3 மேடம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி 3 வேளை எடுக்கிறேன் மேடம். சரிங்கம்மா, HbA1c உடைய அளவு செக் பண்ணி பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா சாப்பிட்டக்கு அப்புறம் 400க்கு மேல காமிக்குதுன்னு டாக்டர் திட்டுறாங்க மேடம். சரிங்கம்மா, இயற்கை மூலமா எனக்கு குணப்படுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கம்மா, இதுக்காக நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு உடல் ஊதல் இருக்கு அப்படின்னாலே ஹீமோகுளோபினுடைய அளவு கம்மியா இருந்தா உடல் ஊதல் இருக்கும். அதே டைம் வந்துட்டு நீர் வந்து ஒழுங்கா பிரியல அப்படின்னா நீங்க தண்ணி வந்து அளவு உங்கள் உடலுக்கு பத்தலைன்னு அர்த்தம். இப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாலே வந்துட்டு உடல் ஊதும். ஒரு சிலருக்கு டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா இருக்காது. அப்ப கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லைனாலும் நீர் ஒழுங்கா பிரியாம உடல்ல தங்கும் பொழுதும் இந்த மாதிரி உடல் வீக்கம் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து கிட்னியுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதுக்கான டெஸ்ட் ஒன்று எடுத்து பாத்துருங்க. இது இல்லாம இந்த தொந்தரவு இருந்தாலுமே இன்சுலினே போட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல்ல வைக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கான குறிப்புகளை சொல்றேன், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சிறுகுறிஞ்சாணி இலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இது கூட நாவல் பட்டை, ஆவரை, ஆவரையுடைய பூ, வேர்பட்டை, விதை, இதை மூணு எடுத்துக்கோங்க. இது கூட சரங்கொன்றைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய மலர்களையும் அதனுடைய மரத்தினுடைய பட்டையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதய வடிவில் இலைகள் இருக்கும். ஸோ இந்த சீந்தில் கொடியுடைய முதிர்ந்த தண்டுகள் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒன்று நிழலில் நல்லா உலர்த்திட்டு காய வச்சுட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க. இடித்து ஒரு 5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வத்துற வரைக்கும் நல்லா வடிகட்டி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் மதியமும் 3 வேளையுமே உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சொன்ன இதே பொருட்களை வந்துட்டு நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு தினமுமே வந்துட்டு நல்ல சுடு தண்ணியில் சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து 3 வேளையுமே சாப்பிட்டுட்டு வாங்க. சுகருடைய அளவு நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். இன்சுலின் போடுறவங்களாம் இருந்தாலுமே வந்துட்டு படிப்படியாக இதை தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே 15 நாட்கள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளேயே கட்டாயமாக இன்சுலினுடைய அளவு வந்து குறைக்கிற அளவுக்கே சுகர் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வரும்மா. ஸோ இப்போ உங்களுக்கு வீக்கமும் இருக்குது, நீரும் ஒழுங்காக பிரியல அப்படின்றனால ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கட்டாயமாக பார்த்துக்கோங்கம்மா. ரிப்போர்ட்ஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் இப்போ நம்மளுடைய ஹபீபுல்லா ரோட்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து கூட அணுகி நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கலாம்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் வினோதினி என்னோட பேர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே வினோதினி, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம் வயசு வந்துட்டு 29. ஓகே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. பாப்பா இல்லை மேடம், பீரியட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கு. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? தைராய்டு டெஸ்ட் பாத்தீங்களா? தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் மேடம். போட்டுட்டு இருக்கீங்க, சரிங்கம்மா. ஆமா, 100 mg போடுறேன் மேடம். சரிங்கம்மா. நார்மலா இருக்கு, TSH லெவல் வந்து நார்மலா தான் இருக்கு. சரிங்கம்மா. ஆனா ரொம்ப ஃப்ளோ கம்மியா இருக்கு மேடம். ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நாள் கூட, ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு, அதுவும் ஒரு பேட் கூட ஒரு மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். சரிங்கம்மா, ஒரு பேட் கூட ஃபுல்லா நனையல அந்த அளவு தான் இருக்கு ஃப்ளோ உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. சரிங்கம்மா, இப்போ ஸ்கேன் பாக்கும்போது PCOD இருக்கணும்னு சொல்லிருக்காங்க மேடம். சரிங்கம்மா. ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து 2 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, ஏதாவது IUF இல்லை IVF வந்து ட்ரை பண்ணீங்களா? இல்லை, வேறு எதுவுமே பண்ணல மேடம், பாலிகுலர் ஸ்டடி மட்டும் பார்த்துருக்கேன் மேடம். சரிங்கம்மா, ஒன்றுமே பயப்பட வேண்டாம். இந்த நீர்க்கட்டி தொந்தரவுகள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ அட்லீஸ்ட் இருக்குது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வந்துட்டு 6 மாதங்கள் 7 மாதங்கள் வரைக்குமே வந்து பீரியட்ஸ் ஃப்ளோவே இல்லாமல் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட ரொம்ப சாதாரணமாக பீரியட்ஸ் ஃப்ளோ ரெகுலர் பண்ணிட்டாலே போதும். இந்த நீர்க்கட்டிகள் வந்து கரைச்சி எளிமையாக வந்து வெளியே கொண்டு வர மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மகப்பேறுங்கிறத வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் IUF IVF வந்து ஒரு 4-5 வருடங்களாக ஒரு 7 வருடங்களாக கூட வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு சாதாரணமாக வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்கோம். வந்து நீங்கள் ஒப்பீனியன்ஸ் கேட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா?
ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.